இப்படி ஆன்மீகமான சமயங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே இருந்தது. சின்ன குழந்தையா இருக்கும், சின்ன குழந்தையா இருக்கணும்.
முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் விடுவோம், தமிழ் சொல்ற கண்டாவையும் சொல்லுவோம், நேரா போய் விடுவோம். ஆனா அதே கொஞ்சம் பெரிய பெரிய நடந்து முடியுமா? அப்ப என்ன திருச்செந்தூர் போயிருக்க எவ்வளவு பெரிய கோயில் கடந்து
பெரிய பெரிய கோயில் ஆலயங்களுக்கு இருந்து பதில கோயில் ஆலயங்களுக்கு ஆலயங்களுக்கு கோவிலு கோயில் நீங்க அந்த ஆலயங்களை சுத்தி வந்துருக்கீங்களா? சுத்தி வந்திருக்கீங்களா? ஆலயங்கள்ல அந்த கோயில சுத்தி வந்தீங்கன்னா ஒரு பக்கம் மாடு எல்லாம் கட்டியிருக்கோம். அந்த மாடு கட்டிய இடத்துல எல்லாம் வெறும் ரூமா இருக்கும் பாத்துருக்கீங்களா? அந்த ரூம்ல எல்லாம் என்ன இருக்கும்? அதெல்லாம் நெல் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்ன இருக்கும்? நெல் இருக்கும். மாடுகள் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள சுற்றுகள்ல இருந்து வரக்கூடிய நெல் அங்க கொண்டே கொடுப்பாங்க, திரும்ப வைப்பாங்க. அப்படியே ஆலயங்கள் கல்விக்கூடமா இருந்துச்சு. பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் பழைய காலத்துல போட்டு இருந்துச்சா? போட்டெல்லாம் இல்ல. இந்த கோயில் தான் நீதிமன்றம். உள்ள இருக்காங்க ஆனந்த சுவாமி, அவர் தான் யாரு? நீதிபதி. ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, வாடா கோயிலுக்கு, நீ வந்து சத்தியம் பண்றானா கேட்டுக்கிறடா அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலங்கள்ல. அவர் நீதிபதி யாரு? இங்க இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி தான். அதே மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வருது, புயல் வருது, மழை வருது, அப்ப என்ன பண்ணுவாங்க? கோயில்கள் பெரிய கோயில்கள் கட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த கொண்டு போய் அந்த வச்சுப்பாங்க. அதே கோயில்கள் மருத்துவமனைகளா இருந்துச்சு, அங்கதான் என்ன பண்ணுவாங்க? வைத்தியம் பார்ப்பாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கை எதை சுற்றி சுற்றி இருந்துச்சு? கோயிலை சுற்றி சுற்றி இருந்துச்சு. நம்மளோட தமிழ்மொழியில பழமொழிகள் நிறைய இருக்கு. குறிப்பா உங்களுக்கு பழமொழிகள்லாம் தெரியுமா? பழமொழிகள் கேட்கக்கூடாது இல்லையா? என்ன பழமொழி தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்க? நிறைய பழமொழிகள் இருக்கு. அதுல கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாமே ஒரு பழமொழி இருக்கு. ஏன் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது? கோயில் இருக்காதான் குடியிருக்கலாம். என் கோயில் இல்லைன்னா நல்லா இருக்கு இருக்கா? கோயில்னா இருக்கலாம இருக்க முடியாதா? வீட்டுலதான் இருக்க போறோம். தூங்குறது, சாப்பிடுறது, தெரிகிறது எல்லாமே வீட்டுல தானே. அப்ப எதுக்கு கோயில் வேணுமா? சாமி கும்பிடணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது நம்ம எங்க வரணும்? கோயிலுக்கு வரணும். அப்ப நல்ல விஷயம் கிடையாது. நம்முடைய பிறந்த நாள் வரும் பொழுது, நம்முடைய கல்யாண நாள் வரும் பொழுது, ஒரு தீபாவளி பொங்கல் வரும் பொழுது, இப்படி நாட்கள் மட்டும்தான் வரணுமா? தினந்தோ கோயில்ங்கிறது எதுக்கு? நம்முடைய மடம் இருக்குல்ல, கோயிலுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? ஆலயம். ஆலயம்னு சொல்லுவோமா இல்லையா? ஆலயம் தொழுவது சாலமும் நல்லு. அப்ப ஆலயத்துக்கு வரணும். அப்ப ஆலயம்னா என்ன? ஆ கூட்டல் லயம். லயம்னா லயிப்பது. இந்த ஆன்மா எங்க லயிக்கணும்? இறைவன்ற லயிக்கணும். இந்த ஆன்மாவுக்கு ஒரு அமைதி வேணும். நீங்க எப்ப பார்த்தாலும் பரபரப்பா இருப்பீங்க. காலையில எழுந்திருப்பீங்க, காலையில எழுந்திருக்கிறதுக்கு 8 மணி ஆகி போயிடும். அதுக்கு பிறகு அப்புறமா என்ன பண்ணணும்? முடிஞ்சா குடிக்கணும், முடிஞ்சா பல்ல வரணும், ஆனா கட்டாயம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் இப்படி மாம உடனே நாம பள்ளிக்கூடத்துக்கு போடணும். இந்த மழை காலத்துல எத்தனை பேர் டெய்லி குடிச்சிங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்?
சத்தியம். அதனால முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். கோயில் இல்லாத குடியிருக்காத, கோயில கட்டு. அப்ப கோயில் என்பது நம்முடைய வாழ்க்கை முறையில ரொம்ப 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 முக்கியமான விஷயமா யார் வச்சது.